காசு எப்படி தான் செலவாகுதுன்னே தெரியல. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது. இப்படிலாம் நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. காசு சேவ் பண்ணுறதுக்கு செம்மையான 3 டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெயின்விஷன். நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா காசு அதிகமாக செலவு பண்ணுறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், சேவிங்ஸும் பண்ண முடியும். டிப் நம்பர் 1, நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது ஏதாச்சும் செலவுனா ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணும்போது காசு எப்படி தான் செலவாகுதுன்னே தெரியாது, எல்லா காசுமே கரைஞ்சி போயிடும். ஆன்லைன் பேமெண்ட்ஸ்க்கு பதிலாக உங்களுடைய பர்ஸில் 1 வீக்கு தேவையான காசை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. இப்போ உங்ககிட்ட அதிகமாக காசு இருக்காது, இருக்க காசை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் காசை கையில் கொடுக்கும்போது தான் அந்த மணியோட வேல்யூ நமக்கு புரியும். இதுவே ஆன்லைனில் காசு இருந்துச்சுன்னா ஆஃபீஸில் யாருக்கூடியாச்சும் வெளியே போவீங்க, இல்லைனா எங்கேயாச்சும் கடைக்கு போவீங்க. அப்போ ஆன்லைனில் காசு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன தோணுதோ வாங்கி காசு ஃபுல்லாக செலவு பண்ணிடுவீங்க. இதுவே காசு இல்லைன்னா பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 2, நிறைய பேருக்கு உண்டியலில் சேவ் பண்ணுற பழக்கம் இருக்கும். முக்கியமாக சின்ன பசங்கள்லாம் உண்டியலில் சேவ் பண்ணுவாங்க. ஏன் பெரியவங்க சேவ் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, பெரியவங்களும் சேவ் பண்ணலாம். உங்ககிட்ட உண்டியல் இல்லைனாலும் பரவாயில்ல, பேக் பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் பிளேஸில் வச்சுருங்க. டெய்லி அந்த சீக்ரெட் பிளேஸில் 10 ருபீஸ், 20 ருபீஸ், 50 ருபீஸ்னு உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டை அதில் போட்டு வைங்க. இது மாதிரி டெய்லி போட்டுகிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு ஒரு ஹாப்பியான ஃபீல் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த காசை எடுத்து உங்களுக்கு செலவு பண்ண தோணும். ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணா அதுலயே எல்லா காசையும் செலவு பண்ணுவீங்க. எதுக்கு எந்த காசு செலவாகுதுன்னே தெரியாது. அதுக்கு பதிலா 2 or 3 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஒரு அக்கௌண்ட்ல இஎம்ஐக்காக மணி வச்சுக்கோங்க, இன்னொரு அக்கௌண்ட்ல உங்களுடைய நீட்ஸ்க்காக மணி வச்சுக்கோங்க, 3rd அக்கௌண்ட்ல சேவிங்ஸ்க்காக மணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது எந்த இடத்துல மணி அதிகமா செலவாகுதுன்னு தெரியும், அங்க இருந்து மணி செலவாகிறத குறைச்சிக்க முடியும். சோ உங்க சேவிங்ஸும் பெட்டர் ஆகும். கடைசியா உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இஎம்ஐ லோன் எல்லாம் வாங்குங்க. இஎம்ஐல நிறைய பொருள் வாங்கிட்டு நிறைய லோன் வாங்கிட்டு கடைசியில நம்ம தான் கஷ்டப்படணும். அதுக்கு பதிலாக காசை சேவ் பண்ணிட்டு ஒரு பொருள் வாங்குங்க, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, இஎம்ஐயும் கட்ட வேண்டாம். நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி மணி சேவ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.